பறைக்குள் சிக்கிவிட்டோம், இவர்கள் கூறுவது போய். இலங்கையின் நிலவரத்தை அம்பலப்படுத்திய அமைச்சர், இலங்கையில் விரைவில் வரவுள்ள புதிய நடைமுறை. எரிபொருளுக்கு முற்பணம் கோரும் விநியோகஸ்தர்கள். பொதுமக்களுக்கு சேவை செய்யும் போது பொறுப்புடன் செயற்பட வேண்டும், டலஸ் அழகபெரும. மற்றொரு முக்கியஸ்தரை பதவி நீக்க தயாராகும் ஜனாதிபதி கோட்டாபய. பரீட்சைகள் திணைக்களம் வெளியிட்டுள்ள முக்கிய தகவல். மருந்துகளின் விலையை அதிகரிக்குமாறு கோரிக்கை. இன்று இரவிலிருந்து வானிலையில் ஏற்பட போகும் மாற்றம், வானிலை முன்னறிவிப்பு. அனைத்து சாரதிகளுக்கும் காவல்துறையினர் விடுத்துள்ள முக்கிய அறிவிப்பு. நாட்டின் தற்போதைய பொருளாதார நெருக்கடிக்கு காரணம் கோவிட் தொற்று நோய் என அரசாங்கத்தில் இருக்கும் பலர் கூறுவது பொய் என எரிசக்தி அமைச்சர் உதயகமன்புல தெரிவித்துள்ளார். சிங்கள வானொலி ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலில் அவர் இந்த விடயத்தினை தெரிவித்துள்ளார். இலங்கை வரலாற்றில் என்றுமே எதிர்பார்க்காத நெருக்கடியை எதிர்நோக்கியுள்ளது. பலர் இந்த நெருக்கடியை அடையாளம் காணவில்லை. நெருக்கடியை அடையாளம் காணாது, அதற்கு தீர்வு காண முடியாது. கோவிட் காரணமாக ஏற்பட்ட நெருக்கடி என பலர் கூறுகின்றனர். இது உலக நெருக்கடி என்கின்றனர். இது பொய். இலங்கை வரையறைகளின்றி கடன் பெற்றதே இந்த நெருக்கடிக்கு காரணம். கடன் பொருளாதாரமே இதற்கு பிரதான காரணமாகும். நாம் வரலாறு முழுவதும் கடனை பெற்று செலவிட்ட இனம். உழைத்து செலவிடுவதற்கு பதிலாக கடனை பெற்று செலவிடும் கலாச்சாரத்தை நாம் 1950 ஆண்டிலிருந்தே முன்னெடுத்து வருகின்றோம் என்று இதன்போது உதயகமன்புல தெரிவித்துள்ளார். இலங்கையில் 2030 ஆண்டளவில் மக்கள் வாக்களிப்பு நிலையங்களுக்கு செல்லாமல் வீட்டிலிருந்தே வாக்களிப்பதற்கான வாய்ப்பை பெறுவார்கள் என தாம் நம்புவதாக ஊடகத்துறை அமைச்சர் டலஸ் அழகபெரும தெரிவித்துள்ளார். மாத்தறையில் இடம்பெற்ற பொதுக்கூட்டத்தில் உரையாற்றிய அமைச்சர் டலஸ் அழகபெரும இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார். இதேவேளை அமெரிக்காவில் அண்மையில் நடந்து முடிந்த தேர்தலின் போது தேர்தல் நாளுக்கு முன்னதாக 44 மில்லியன் மக்கள் வாக்களித்துள்ளனர். எதிர்காலத்தில் இலங்கையிலும் முன்கூட்டியே வாக்களிக்கும் முறை இருக்கும். மக்கள் பேரணிகள் மற்றும் அரசியல் கூட்டங்களில் கலந்து கொள்ள மாட்டார்கள். தொழில்நுட்பம் முன்னேறி வருகின்றது. பொதுமக்களும் தற்போது அதிக அறிவாற்றலுடன் இருப்பதால் அரசியலில் இனவாதத்திற்கு இடமில்லை. இனவாதம் அல்லது மதவெறி அடிப்படையில் வேட்பாளர்கள் தமது வாக்குத்தளத்தை அதிகரித்துக் கொள்வதற்கு இனி சந்தர்ப்பம் கிடைக்காது என டலஸ் அழகபெரும மேலும் தெரிவித்துள்ளார். இலங்கைக்கு எரிபொருளை விநியோகிக்கும் விநியோகஸ்தர்கள் முற்பணத்தை செலுத்துமாறு கோர ஆரம்பித்துள்ளதாக தெரிய வருகிறது. இதுவரை எரிபொருளை விநியோகித்த பின்னர் பணத்தை வழங்கும் வங்கி கடன் பத்திரத்தின் அடிப்படையில் விநியோகித்து வந்த விநியோகஸ்தர்கள் இலங்கையில் ஏற்பட்டுள்ள டாலர் தட்டுப்பாடு காரணமாக முற்பணத்தை செலுத்துமாறு கோரி வருகின்றனர். இலங்கைக்கு ஒரு மாதத்திற்கு தேவையான எரிபொருளை இறக்குமதி செய்ய 400 முதல் 500 மில்லியன் டாலர்கள் வரை தேவைப்படுகிறது. இதனிடையே சப்போஸ்கந்த எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலைக்கு தேவையான கச்சா எண்ணெய் ஓமான் நிறுவனம் ஒன்றிடமிருந்து கொள்முதல் செய்ய அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது. இந்த ஓமான் நிறுவனம் விலை மனுவை முன்வைத்த நிறுவனம் அல்ல என தெரிய வருகிறது. எனினும் 6 மாத கடன் அடிப்படையில் இந்த விலை மனு அந்த நிறுவனத்திற்கு வழங்கப்பட்டுள்ளது. இலங்கைக்கு எரிபொருளை ஏற்றி வரும் கப்பல்களுக்கு கட்டணத்தை செலுத்துவது நாள் கணக்கில் தாமதாகி வருவதால் விநியோகஸ்தர்கள் இலங்கைக்கு எரிபொருளை விநியோகிப்பதில் அக்கறை காட்டுவதில்லை என்றும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. அரசு ஊழியர்கள் மற்றும் அரசியல்வாதிகள் பொதுமக்களுக்கு சேவை செய்யும் போது மிகவும் பொறுப்புடன் செயற்பட வேண்டும் என ஊடகத்துறை அமைச்சரான டலஸ் அழகபெரும தெரிவித்துள்ளார். அரசு துறை ஊழியர்கள் கலந்து கொண்ட நிகழ்வொன்றில் உரையாற்றும் போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், இலங்கையில் தற்போது ஏற்பட்டுள்ள பொருளாதார நெருக்கடிக்கு அரசியல்வாதிகள் மற்றும் அரசு துறை ஊழியர்களே பொறுப்பு என தெரிவித்துள்ளார். இவ்வாறானதொரு கருத்தில் எந்த தவறும் இல்லை. இரண்டு தரப்பினரும் எங்கே தவறு செய்தார்கள் என கேள்வி எழுப்பிய அவர், இது தொடர்பாக அரசாங்கத்தால் பகுப்பாய்வு நடத்தப்பட்டது என்றும் அவர் இதன்போது தெரிவித்துள்ளார். ராகம மருத்துவக் கல்லூரியில் இடம்பெற்ற சித்திரவதை சம்பவம் தொடர்பில் விசாரணை நடத்துவதற்கு 3 சிரேஷ்ட அமைச்சரவை அமைச்சர்கள் அடங்கிய குழு ஒன்று நியமிக்க ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ தீர்மானித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த தாக்குதலுக்கு வாகனங்களை வழங்கியதாக கூறப்படும் சென்னை அபிவிருத்தி அதிகார சபையின் தலைவர் கீர்த்தி வீரசிங்கவை பதவி நீக்கம் செய்ய ஜனாதிபதி தீர்மானித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. தற்போது விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள முன்னாள் ராஜாங்க அமைச்சர் அருந்திகி பெர்னாண்டோவின் மகன் அமைச்சுக்கு சொந்தமான வாகனங்களை பயன்படுத்தி ராகம மருத்துவக் கல்லூரி மாணவர்களை தாக்கியுள்ளார் என்றும் தெரிய வந்துள்ளது. 2021 கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சைக்கான அனைத்து நடவடிக்கைகளும் பூர்த்தி செய்யப்பட்டுள்ளதாக பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் LMD தர்மசேன தெரிவித்துள்ளார். நாளைய தினம் முதல் எதிர்வரும் மார்ச் 5 வரை திட்டமிட்டபடி பரீட்சை நடைபெறவுள்ளதாக தெரிவித்த அவர், இம்முறை பரீட்சை நடைபெறும் பரீட்சை மத்திய நிலையங்களில் இரத்திரனியல் சுவர்க்கடிகாரத்தை காட்சிப்படுத்துவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார். உயர்தர பரீட்சைக்கு தோற்றும் கோவிட் தொற்றுக்குள்ளான மாணவர்கள் மற்றும் தனிமைப்படுத்தப்பட்டுள்ள மாணவர்களுக்காக வைத்தியசாலைகளுக்கு அருகாமையிலேயே 29 மத்திய நிலையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன.
மருந்து பொருட்களின் விலையை 15% அதிகரிக்குமாறு மருந்து இறக்குமதியாளர்களின் கைத்தொழில் சபை சுகாதார அமைச்சிடம் கோரிக்கை விடுத்துள்ளது. மருந்து இறக்குமதிக்கான கடன் கடிதங்களை திறக்க டாலர்களை விடுவிக்க முடியாவிட்டால் கட்டுப்பாட்டு விலையை நீக்குமாறு கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ஆகஸ்ட் 2021 தேசிய மருந்து ஒழுங்குமுறை அதிகார சபை மற்றும் மருந்து வளங்கள் மற்றும் உற்பத்தி ராஜாங்க அமைச்சு மருந்துகளின் விலையை 9% உயர்த்த ஒப்புதல் அளித்துள்ளன. இந்நிலையில் தற்போது அமெரிக்க டாலர் 176 ரூபாவாக விற்பனை செய்யப்பட்ட நிலையில் தற்பொழுது 230 ரூபாவை தாண்டியுள்ளதாக மருந்து இறக்குமதியாளர்கள் சபை தெரிவித்துள்ளது. இன்று இரவிலிருந்து தற்போது நிலவும் வறட்சியான வானிலையில் சிறிய மாற்றம் ஏற்படும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. மேல் சப்ரகமுவ மத்திய வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் சில இடங்களில் காலை வேளையில் பனிமூட்டமான நிலை காணப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. கிழக்கு உவா மற்றும் வடமத்திய மாகாணங்களிலும் ஹபாதோட்டை மற்றும் மாத்தளை மாவட்டங்களிலும் பல தடவைகள் மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. நடைபாதைக்கு இடையூறாக வாகனம் செலுத்தும் சாரதிகளுக்கு எதிராக கடுமையான சட்ட நடவடிக்கை நடைமுறைப்படுத்தப்படும் என காவல்துறையினர் அறிவித்துள்ளனர். நடைபாதையில் வாகனங்களை செலுத்துதல், சிறப்பு சேவை வாகனங்கள் மூலம் பொருட்களை ஏற்றுதல், இறக்குதல் மற்றும் நடைபாதைக்கு இடையூறாக வாகனங்களை நிறுத்துதல் ஆகியவற்றுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்குமாறு அனைத்து காவல் நிலையங்களுக்கும் காவல்துறை அதிபர் சிடி விக்ரமரத்னே உத்தரவிட்டுள்ளார். அதன்படி முதல் 2 வாரங்களுக்கு சட்டத்தை மீறும் சாரதிகள் முதலில் எச்சரித்து அதிலிருந்து சட்டத்தை நடைமுறைப்படுத்துமாறு அனைத்து காவல் நிலையங்களுக்கும் அவர் அறிவித்துள்ளார். பொறைக்குள் சிக்கிவிட்டோம், இவர்கள் கூறுவது பொய், இலங்கையின் நிலவரத்தை அம்பலப்படுத்திய அமைச்சர். இலங்கையில் விரைவில் வரவுள்ள புதிய நடைமுறை. எரிபொருளுக்கு முற்படம் கோரும் விநியோகஸ்தர்கள். பொதுமக்களுக்கு சேவை செய்யும் போது பொறுப்புடன் செயற்பட வேண்டும் டலஸ் அழகபெரும. மற்றொரு முக்கியஸ்தரை பதவி நீக்க தயாராகும் ஜனாதிபதி கோட்டாபய. பரீட்சைகள் திணைக்களம் வெளியிட்டுள்ள முக்கிய தகவல். மருந்துகளின் விலையை அதிகரிக்குமாறு கோரிக்கை. இன்று இரவிலிருந்து வானிலையில் ஏற்பட போகும் மாற்றம். வானிலை முன்னறிவிப்பு. அனைத்து சாரதிகளுக்கும் காவல்துறையினர் விடுத்துள்ள முக்கிய அறிவிப்பு.